பெகாசஸ் ஒட்டு கேட்பு தொடர்பாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட 29 செல்போன்களில் பெகாசஸ் பாதிப்பு இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டு உள்ளதாக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்ட குழு அறிக்கை வழங்கியுள்ளது. பெகாசஸ் என்கின்ற உளவு பார்க்கும் மென்பொருளை இஸ்ரேல் பாதுகாப்புத்துறையின் NSO நிறுவனம் அதை உலக நாடுகளுக்கு விற்பனை செய்து வருகிறது. இதை தனியார் மற்றும் அரசு நிறுவனங்கள் விலை கொடுத்து வாங்கி பயன்படுத்தி வருகின்றன. அரசுகளை பொறுத்தளவில் அரசுகளுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுவோரை கண்டறிய இந்த மென்பொருள் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் இந்தியாவில் உள்ள ஊடகவியலாளர்கள், ஒன்றிய அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர்கள், நீதிபதிகள், தொழிலதிபர்கள் என 300 மேற்பட்டோரின் செல்போன்கள் இந்த மென்பொருள் உளவு பார்க்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியதன் அடிப்படையில் 3 பேர் கொண்ட விசாரணை குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் விசாரணை குழு தனது அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் ஒப்படைத்துள்ளது. அதில் பெகாசஸ் பாதிப்பு இருப்பதாக கூறப்பட்ட 29 செல்போன்களை ஆய்வுக்கு உட்படுத்தியதில் 5 செல்போன்களில் மட்டுமே மால்வேர் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளதாகவும் அதில் இருப்பது பெகாசஸ் என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ஒன்றிய அரசு தங்களுக்கு எவ்வித உதவியும் வழங்கவில்லை எனவும் விசாரணை குழு குற்றம் சாட்டியுள்ளது. இன்று விசாரணைக்கு வந்த இவ்வழக்கின் போது பெகாசஸ் அறிக்கையின் சில பகுதிகள் தனிப்பட்ட தகவல்களை கொண்டிருக்க கூடும் என்பதால் அதை ரகசியமாக வைக்க வேண்டியுள்ளது என கூறிய தலைமை நீதிபதி ரமணா, அறிக்கைகள் பகிரங்கப்படுத்தப்படக்கூடாது என தொழில்நுட்ப குழு கருதுவதாக கூறினார். இத்தகைய மென்பொருட்கள் தவறாக பயன்படுத்தப்படலாம் அல்லது குடிமக்களின் தனி உரிமை மீறப்படலாம் என்பதால் இதை தடுப்பதற்கான நடவடிக்கை தேவை என விசாரணை குழு பரிந்துரை செய்திருப்பதாக கூறிய தலைமை நீதிபதி, பெகாசஸ் வழக்கில் தன்னுடைய கருத்து என்ன என்பது குறித்து நாளை மறுநாள் தெரிவிப்பதாக அறிவித்துள்ளார்.